தேடல் அமைப்பு சார்பாக பெரியார் அவர்களின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்கள் அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பகுத்தறிவு பகலவன் அவர்களின் சிந்தனையும் அவர்களின் கொள்கையும் மக்களுக்கு விழிப்புணர்வு உடன் எடுத்துக்காட்டும் வகையில் ஒரு மாபெரும் பேரணி முன்னெடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேரணியில் திரளாக இளைஞர்களும் பொதுமக்களும் வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது. இல்லை, தேடல் அமைப்பு ஆரம்பித்து 8 வருஷம் ஆச்சு. கடந்த 8 ஆண்டுகளாகவே கடந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூதன முறையில் அவரோட கொள்கையில் மக்கள் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேரணி கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதை கடைபிடிக்கும் வகையில் ஒரு வருஷமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த முறை என்னென்னா, பலூன் பறக்க விட்டு அப்புறம் தெருமுனை திண்ணை பிரச்சாரம், அது வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வரல, வீடு தோறுமோ அந்த மாதிரி அவர்கள் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வகையில் நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பெரியார் அவர்களோட சிந்தனையும் கொள்கையும் அதை அவங்களுக்கு தெரிஞ்சு அதை மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது ரொம்ப தேவைப்படுற விஷயமா இருக்குது. ஸோ அதை முன்னெடுத்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒரு 250 பேர் கலந்துருக்காங்க. நம்ம ஆரம்பம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் ஆரம்பித்து ஃபயர் ஸ்டேஷன் வரலாம். ஒரு பேர் நீங்கள் வரைக்கும் என்ன சொல்லுங்கள். ஆமாம், சுமார் 250 மேற்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து ராஜரத்ன ஸ்டேடியம்லேருந்து ஃபயர் ஸ்டேஷன் வரலாம் ஒரு அமைதி பேரணி நடக்குதுங்க. நன்றி. தேடல் அமைப்பு சார்பாக புருஷோத்தமன் மாநில தலைவராக இருக்கேன்.